கலைஞ தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பேசுங்க ரசிக்கலாம் நிகழ்ச்சியில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் நாலேஜ் குவஸ்டின்ஸ். ஸோ நிறைய பேருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து ஒன்றுமே தெரியாமல் பிளாங்காக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி யாருக்கெல்லாம் பொது அறிவு இருக்குது இல்லைன்றதை செக் பண்ணி பார்த்துலாம் வாங்க. நல்லா சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா? சரி ஓகே, அவர் கொஞ்சம் ஒதுங்கியே நிற்கிறாரு, என்ன காரணம்? சரி ஓகே, ஒரு சின்ன ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சன் கேட்குறேன், ட்ரை பண்ணுங்க தெரியுதான்னு பார்க்கலாம். சரியா, உலகிலேயே அதிக மக்களால் பேசப்படும் மொழி எது? இதுதான் க்வெஸ்சன். என்னவா இருக்கும், எதனால தமிழ் சொல்றீங்க பட்டுன்னு? உங்களுக்கு தமிழ் தெரியுன்றதுக்காக தமிழ்லாம் கிடையாது, என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹிந்தி. எதனால ஹிந்தி? என்ன சொல்றது, வேற ஒரு பேர் வச்சிருக்காங்க அவங்க. ஆமா, சைனீஸ். நோ, சைனீஸ் லாங்குவேஜா? அதுக்கு பேர் சொன்னாங்க, பட் நான் அதை கவனிச்சேன். அந்த ப்ரோக்ராம் தெரியல, ஞாபகம் வரலையே, பட் கவனிச்சேன். கவனிச்சேன். ஓரளவுக்கு சீன மொழின்னு கிட்டத்தட்ட சொல்லியிருக்கீங்க, ஆனால் அதுக்கு உண்மையாக ஒரு பேர் இருக்கு. ஏதாக்குள்ள கொடுக்குறீங்களா? அதெல்லாம் நோக்கிலோ, சீன மொழியே ஒரு பெரிய க்ளூ தான், நீங்களே சொல்லிட்டீங்க. நான் ஒரு ப்ரோக்ராமில் கவனிச்சேன் அந்த அன்னைக்கு. உலகிலேயே வந்து அதிக மக்களால் பேசப்படக்கூடிய மொழி என்ன தெரியுமா? தமிழ். தமிழா? எதனால தமிழ் சொல்றீங்க? என்ன சேர்ந்த ஒரு மொழி அது? சரியா, ஆனா அதுக்கு வந்து வேற ஒரு பேர் இருக்கு. இவர் ஏதோ பேசுறாரு, என்ன லாங்குவேஜ் பேசுறீங்க, என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எக்ஸாக்டா சைனா மொழி, அதிகமா மக்கள் பேசுறாங்க, ஆனா அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. கொரியன். கொரியன் இல்ல. ஏன் கொரியன்? ஜப்பான், ஜப்பனீஸ், கொரியன் எல்லாம் வரும் போல. சரி ஓகே, ஆன்சர் சொல்லிடலாமா? மாண்டரின். மாண்டரின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே மாதிரி சேம் செட். சரி ஓகே, ரெண்டு பேரும் சண்டை போடுவீங்களா? சண்டை போடுவோம்னு சொல்லு. சண்டை போடுவேன். சண்டை போடுவேன். ஏன் சண்டை போடுவீங்க? தம்பி ஏதா செஞ்சா சண்டை போடுவேன்னு சொல்லு. இங்க திருப்பி சொல்லு. சண்டை போடுவேன். சரி ஓகே, ஒரு ஜெனரல் நாலேஜ் க்வெஸ்சன் கேக்குறேன், ட்ரை பண்ணுங்க. உலகில் அதிக அளவில் அச்சிடப்படக்கூடிய நூல் எதுன்னு தெரியுமா? பைபிள். எதனால பைபிள்னு பட்டுன்னு சொன்னீங்க? படிச்சிருக்கீங்க. 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 கரெக்டா இருக்கும் நினைக்கிறீங்களா? கரெக்டா இருக்கும். எங்க வீட்டுக்கார் எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி. உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் அதிகம், எனக்கு அதனால தெரியும். உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடையாது, அதனால அவருக்கு அதிகம் இருக்கு. இருக்கு இருக்கு. சரி, ரெண்டு நூல்கள் வந்து அதிகமா அச்சிடப்படுது. ஒரு நூல் சொல்லிட்டீங்க கரெக்டா, பைபிள். இன்னொரு நூல் என்னவா இருக்கும், கெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இல்ல, கரெக்டா தெரியல. கரெக்டா தெரியல. சரி ஓகே, ஒரு நூல் கரெக்டா சொல்லிட்டீங்க. எனிவே தேங்க் யூ. உங்க பேர் சொல்லுங்க. ஒரே மாதிரி இருக்கீங்க. சரி ஓகே, ஜெனரல் நாலேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
ஆமா நான் இருக்கு சரி ஓகே அப்ப வந்து நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன் உலகிலே அதிகமாக அச்சிடப்பட்ட நூல் எதுன்னு தெரியுமா என்சைக்ளோபீடி நோ இட் இஸ் ட்ரை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க எனி अदर ஆப்ஷன்ஸ் டிக்ஷனரி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் புக் history no it's not a education book oh telephone book எப்படி எல்லாம் யோசிக்கறாங்க அவங்க telephone book dictionary படிறலாம் கண்டிப்பா நிறைய அடிச்சிட்டு இருப்பாங்க பட் இருந்தாலும் அதையும் தாண்டி இது நிறைய அடிச்சிருக்கீங்க தெரியல சரி ஓகே நைஸ் உங்க அம்மாக்கு ஜெனரல் knowledge தெரியல சொல்லி கொடுங்க என்ன எதுக்கு தெரியாது உங்களுக்கும் தெரியாதா சரி ஓகே உங்களுக்கும் தெரியாதா ஜெனரல் knowledge சரி ஓகே நம்ம ஆன்சர் சொல்லிடலாமா அம்மா கிட்ட எனக்கு தெரியல சரி நான் சொல்லிட்டுமா ஆன்சர் சரி ஓகே உலக அளவுல அதிகமா அச்சிடப்பட்ட நூல் வந்து பைபிள் சோ அதே வந்து டிரான்ஸ்லேட் சோ அதிகமா வந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா பைபிள் அண்ட் திருக்குறள் உங்க பேர் சொல்லுங்க லலிதா லலிதா உங்க பேரு முனி ஓகே பாப்பா பேரு என்ன மோனஸ்ட்ரி மோனஸ்ட்ரி ஓகே ஜெனரல் knowledgeல இன்ட்ரஸ்ட் இருக்கா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓகே அது இப்போ கெஸ் பண்ணல एक्चुअली நீங்க என்னவா இருக்கீங்க என்ன பண்றீங்க ஹவுஸ் வைஃபா ஹவுஸ் வைஃப் தான் ஹவுஸ் வைஃபா இருக்கீங்க சரி ஓகே நீங்க என்ன பண்றீங்க பிரைவேட்ல வேலை பண்றீங்க உங்களுக்கு ஏதாவது ஜெனரல் knowledgeல இன்ட்ரஸ்ட் இருக்கா சம்டைம்ஸ் தெரிஞ்சீங்க சம்டைம்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சரி ஓகே என்ன கேள்வி அப்படினா உலகிலேயே மிகப்பெரிய நகரம் எது இதுதான் கேள்வி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க உலகிலேயே மிகப்பெரிய நகரமா ஆமா நம்ம நகரம் என்னனே நமக்கு தெரியாது லெந்த்லயா இல்ல பீப்பிள்ஸ் பெரிய நகரம் இவர் லெந்த் வைட்லாம் கேக்குறாரு பரப்பளவுல தெரியலங்களே தெரியலங்களேன்னு ஒரே வார்த்தையில என்ன வரும் ஏதாவது கெஸ் பண்ணுங்க சரி நான் ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் சொல்லட்டுமா சொல்லுங்க ஷாங்காய் இல்ல வந்து டெல்லி அந்த மாதிரி எதுவா இருக்கும் டெல்லி இல்ல டெல்லி இல்ல ஏன் அப்படி ஆணித்தனமா சொல்றீங்க டெல்லி இல்லன்னு ஒரு கெஸ் பண்ணி தான் சொல்றேன் கெஸ் தான் ஓகே லண்டன் அமெரிக்கா ஜெர்மன் இல்ல என்னவா இருக்கும் லண்டன் ஜெர்மன் அமெரிக்காவா ஜெர்மன் இல்ல இவங்க விட்டா எல்லாத்தையுமே கெஸ் பண்ணுவாங்க அடுத்தடுத்து அதனால நம்ம விட்டுறலாம் தேங்க்யூ உங்க பேர் சொல்லுங்க ரெக்ஸ் அமலதாஸ் ரெக்ஸ் அமல ஓகே என்ன பண்றீங்க நான் பிடெக் மரைன் முடிச்சிட்டு இங்க சும்மா கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அட்வான்ஸ் அப்படியே சென்னை இல்லையா நான் சென்னை கிடையாது நான் வந்து திருச்சி திருச்சி ஓகே சென்னை பிடிச்சிருக்கா ஆ இங்க தான் படிச்சது எல்லாமே சென்னை நல்லா அலைஞ்சு சுத்தி திரிஞ்சு வந்திருக்கீங்க போல ஆமா புயல்ல தப்பிச்சு ஓடியாங்க சரி ஓகே ஜெனரல் knowledgeல இன்ட்ரஸ்ட் இருக்கா இருக்கு லைட்டா லைட்டா இருக்கு சரி ஓகே உலகிலேயே மிக அதிக அளவில் பரப்பளவு கொண்ட நகரம் எதுன்னு தெரியுமா நகரம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியுமா நகரம் தெரியுமே அந்த அளவுக்கு நான் படிச்ச புள்ள என்ன பார்த்து என்ன கேள்வி கேக்குற அப்படின்னு டென்ஷன் ஆயிடுவார் போல அவரு சரி ஓகே இல்ல தெரியாது நகரம் தெரியாதா நகரம் தெரியும் என்ன நகரம்னா என்ன உதாரணத்துக்கு ஒரு ஊர் சொல்லுங்க சென்னை அந்த மாதிரி ஏதோ ஒரு ஊர் எந்த ஊரா இருக்கும் உலகத்திலேயே ஆனா உலகத்திலேயே ஆமா அதிக பரப்பளவு கொண்ட ஆமா நியூயார்க் நியூயார்க்லாம் இல்ல சிட்னி இல்ல ஆனா கிட்டத்தட்ட அந்த பக்கம் தான் அப்படியே ஆமா மெல்பர்ன் இல்ல சிட்னி மெல்பர்ன் தெரியலையே யுஎஸ் விட்டுடுங்க யுஎஸ் விட்டுட்டு அதல இருந்து வெளிய வாங்க வேற யுஎஸ் விட்டு வெளிய வந்து ஆஸ்திரேலியாவலையா நோ என்ன இது வம்பா போச்சு லண்டன் எதனால லண்டன் ஏதோ கெஸ்ல சொல்றீங்க அப்படிதானே இல்ல கெஸ்ல இல்ல அப்புறம் யுஎஸ் விட்டு வெளிய வந்தா பெருசா இருக்குது அதுதான் லண்டன் பெருசா இருக்குது லண்டன் ஓகே கரெக்ட் ஆன்சர் थैंक यू உங்க பேர் சொல்லுங்க ராஜேஷ் ராஜேஷ் ஓகே என்ன பண்றீங்க டிராவல்ஸ் வச்சிருக்கீங்க டிராவல்ஸ் வச்சிருக்கீங்க படிப்புல எந்த அளவுக்கு டாலன்ட் கொஞ்சம் நார்மல் என்ன படிச்சிருக்கீங்க 12th 12th படிச்சிருக்கீங்க அதுல ரொம்ப பிடிக்காத சப்ஜெக்ட் என்ன மேக்ஸ் மேக்ஸ் பிடிக்காது ஆனால் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்வி தானே நான் கொண்டு வந்திருக்கேன் என்ன கொடுமை இது சரி ஓகே பூஜ்யம் தான் அதிகமாக வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸில் வாங்கியிருக்கீங்களா பூஜ்யம்லாம் வாங்கல மேக்ஸிமம் ரெண்டு மார்க் அதை எடுத்துருவேன் அந்த ஒன்றுக்கு பக்கத்தில் ரெண்டு பூஜ்யம்லாம் வாங்கியிருக்க மாட்டீங்களா இல்லை அதுவும் வாங்கல ஒரு பார்டர்ல ஒரு 35 கிடைத்துருக்கு ஆக மொத்தம் பூஜ்யத்துக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லை இருந்தாலும் பரவாயில்ல சரி உலகத்துக்கு பூஜ்யத்தை அறிமுகப்படுத்திய நாடு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நிச்சயமா தமிழ்நாடு கிடையாது தமிழ்நாட்டுலன்னா அவ்வளோ மக்கா எல்லாருமே இல்லை இல்லை மேக்ஸிமம் இங்கிலாந்து அதே அவங்க தான் நல்லா படிப்பாங்க நம்மலாம் படிக்க மாட்டோம் அங்கே போனவங்களா இருக்கும் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க
இங்கிலாந்துல நேம் தெரியல. டெலிபோன் கண்டுபிடிச்சவங்க யாரு? கிரகாம்பல். அது மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல. பூஜ்யத்தை கண்டுபிடிச்சவங்க மேக்ஸ் பிடிக்காதுன்றதுனால பூஜ்யத்தை பத்தில நான் கவலைப்படுறேன். நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லலாம். தெரியாத ஒரு விஷயத்த வந்து எந்த நாடா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்கிலாந்து சொன்னேன். இங்கிலாந்து கிடையாது. தெரியல. ரொம்ப டஃபா கேட்டீங்க. ரொம்ப டஃப்ன்றாரு. சரி ஓகே, மேக்ஸ் உங்களுக்கு தெரியாதுன்றதுனால உங்களை நாங்கள் மன்னிச்சு விடுறோம். ஓகே தேங்க்யூ. உங்க பேர் சொல்லுங்க. பேர் ஜோதி. ஜோதி. ஓகே, ஜோதி நல்லா படிச்சிருக்கீங்களா? டிப்ளமோ சிவில் இன்ஜினியர். டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங். ஓகே. ஸோ சிவில் இன்ஜினியரிங்னா என்ன டிபார்ட்மெண்ட் அதில் மேக்ஸ்லாம் வருமா? சயின்ஸ் சம்பந்தமாக படிச்சிருக்கீங்க. சரி ஓகே பரவாயில்ல. என்னைக்காச்சும் வந்து நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதோ ஜீரோ வாங்கினது உண்டா ஏதோ சப்ஜெக்டில்? இல்லை, வாங்கினது வாங்கினதே இல்லை. ஜீரோக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. சரி, இருந்தாலும் ஜீரோவை உலகுக்கு அறிமுகப்படுத்திய நாடு என்னன்னு ட்ரை பண்ணுங்களா? தெரியல. ஒரு என்ன சொல்றது, நீங்க ஒரு இன்ஜினியர் ஸ்டூடண்ட் இப்படி தெரியலன்னு பட்டுன்னு சொல்லலாமா? அதெல்லாம் நாங்க இது பண்ற சப்ஜெக்ட் அவ்வளவுதான். சரி பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. எந்த நாடா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜீரோ. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்குது அந்த ஜீரோ அப்படின்னு சொல்லலாம். டப்புன்னு யோசிக்காம ஜீரோவை போட்டு விட்டு அதுக்கப்புறம் எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜீரோவை வந்து கண்டுபிடிச்சவங்க யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நோ ஐடியாவா? ஐயோ, ஒரு ஊராச்சும் சொல்லுங்க. எந்த ஊரா, எந்த நாடா இருக்கும்? வெளிநாடுன்னு தெரியும், ஆனால் அது என்ன காரணத்துக்காக வெளிநாடு? ஏன் இந்த நாடா இருக்க கூடாது? தெரியல. அது தெரியல, ஆனாலும் வெளிநாடு தான் முடிவு பண்ணிருக்கீங்க. ஓகே, நம்ம ஆட்களுக்கு யாருக்கும் மூளை இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. சரி ஓகே தேங்க்யூ. உங்க பேர் சொல்லுங்க. பிரமீலா. பிரமீலா, எங்கேருந்து வரீங்க? நான் பள்ளிக்கரணிலேருந்து வரேன். பள்ளிக்கரணி. உங்க பேர்? ஜெய் கணேஷ். ஜெய் கணேஷ். உங்க பேர்? ஜெயந்தி. பாப்பா பேர்லாம் என்ன சொல்லுங்க? என்ன பேரு? தனுஸ்ரீ. தனுஸ்ரீ. உங்க பேரு? தியாஸ்ரீ. தியாஸ்ரீ. ஓகே, நல்லா படிச்சிருக்கீங்களா ஓரளவுக்கு? நல்லா படிச்சிருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி பிசிக்ஸ். பிஎஸ்சி பிசிக்ஸ். ஓகே, நீங்க? பிஏ. பிஏ. ஓகே, என்றைக்காச்சும் வந்து கிளாஸில் படிக்கும் போது ஸ்கூல் டைம்ஸில் வந்து ஜீரோ வாங்கினதுண்டா? இந்த முட்டை இல்லையே, உங்களை பார்த்தா ஜீரோ வாங்கியிருப்பீங்களா மாதிரி தோணுது. நீங்கள் அவங்க அம்மாவா? என்னைக்காச்சும் வாங்கியிருக்காரா ஜீரோ? என்ன கேள்வி அப்படின்னா பாத்தீங்கன்னா, இந்த பூஜ்யம் ஜீரோ இருக்குல்ல, இத உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின நாடு என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? என்ன ஒரு டேலண்ட், உங்க பையன் உண்மையாவே ஜீரோ வாங்கலன்றத நிரூபிச்சாருங்க. ஸோ வந்து நம்ம இந்திய நாடு, நம்ம தமிழ சார்ந்த ஒருத்தர் ராமானுஜம் தான் வந்து ஜீரோவை அறிமுகப்படுத்துறாரு. சூப்பர், கிளாப் பண்ணிடலாம். ஓகே தேங்க்யூ. உங்க பேர் சொல்லுங்க. சூரியபிரகாஷ். சூரியபிரகாஷ். ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க? 10th. 10th படிச்சிருக்கீங்க. எதனால 10th வரைக்கும் படிச்சீங்க? அதுக்கு மேல படிக்கல? அதுக்கு மேல படிப்பு வராதுன்னு சொல்லி. படிப்பு வராது. அப்ப நீங்க வந்து எல்கேஜிலயோ இல்ல அதுக்கப்புறம் படிச்ச படிப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னைக்காச்சும் ஜீரோ வாங்கினது ஏதாவது சப்ஜெக்ட்ல? நோ, எல்லாமே ஆஃப். 35 மேக்ஸ்ல 35. சரி ஓகே, இந்த ஜீரோ இருக்குல்ல, இந்த ஜீரோன்றது நிறைய பேருடைய லைஃப்ல விளையாடி இருக்குன்னு சொல்லலாம். ஜீரோ வாங்கிட்டு எவ்வளவு பேர் அவமானப்பட்டிருப்பாங்க. இந்த ஜீரோவை எந்த நாடு கண்டுபிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ் தான். தமிழ். தமிழ். தமிழா? எதனால அப்படி சொல்றீங்க? அது வந்து வெயிட் வெயிட். என்ன எதனால தெரியலங்களே. தெரியல, ஆனா ஏதோ ஃப்ளூக்ல சொல்றீங்க. தெரிஞ்சிருக்கும் இந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாய்.